இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க. வனிதா அவர்கள் வந்து என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை சீரும் சிறப்புமா செய்துட்டாங்க. அதோட விளைவுகள் தான் இப்போ வந்து எல்லார் மேலே அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அது கூட வெல்கம் பண்ணிடுறேன். ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபோர் யூ யூஎஸ். இன்னைக்கான முதல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னா, மதுமிதா அவர்கள் வந்து கவின்கிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அப்போ நடுவில் தர்ஷன் வந்து பேசியிருக்காரு. அதனால மதுமிதா என்ன சொல்கிறாங்கன்னா, கிச்சன் ஏரியாவில் சாண்டி பிரதர், தர்ஷன் பிரதர், கவின் பிரதர் எல்லாருமே இருக்கும்போது நீங்க பெண்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க, நீங்க பெண்களை அடிமைப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. கவின் பிரதர் சொல்றாரு, சாண்டி பிரதரும் சொல்றாரு, ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கவின் பிரதர் ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப சைலண்டா பேசுறாரு, ஏங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. தர்ஷன் பிரதரும் சொல்றாரு, இல்லங்க நான் தெரியாம தாங்க ஏதோ இன்டராக்ஷனுக்காக வந்த அப்படின்றாரு. பட் அவங்க எதையுமே கேட்காம மேடம் சொன்னது கரெக்ட், யாரா அந்த மேடம் அப்படின்னு பார்த்தா வனிதா அவர்கள். மேடம் சொன்னது கரெக்ட், அவங்க வந்து சொன்னாங்க தெரியுங்களா, அந்த 10 நிமிஷம் கதவு திறந்து வைக்க சொல்லி, யார் வெளியில போகணுமோ போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதவை திறந்து வச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு போகிற முத ரன்னிங் ரேஸில் அத்தலட்டு மாதிரி ஓடுற முத ஆள் நானாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மதுமிதா பயங்கர ஆவேசமாக அந்த மூஞ்சிலாம் செவக்க செவக்க பேசுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பேசிட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் மேலே தப்பு இருக்குன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸோட மென்டாலிட்டி இப்போ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக என்ன இருக்குன்னா, பாய்ஸ்லாம் அவங்களை அடிமைத்தனம் படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அதனால் அவங்க எது பண்ணாலும் இவங்க தப்பாகவே பார்க்குறாங்க. பட் பாய்ஸ் பாவம் ரொம்பவே வந்து, அதுவும் சாண்டி பிரதர், கவின் பிரதர், தர்ஷன் பிரதர்லாம் பாவப்பட்ட ஜீவராசிக, அதுங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க சாங் உண்டுன்னு இருப்பாங்க. அவங்க எதுவும் பெருசாக தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் திங்க் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ரோமோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் மதுமிதா அவர்கள் என்ன சொல்கிற வராங்கன்னா, நீங்கள் ஆண்கள்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. நம்மளுடைய கவின் பிரதர் சொல்கிறாரு, ஏங்க இந்த இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சரி அடிமைப்படுத்தல யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கும் போது, இத்தனை நாளாக நீங்கள் வந்து நம்மளுடைய பிக் பாஸை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க அடிமைத்தனப்படுத்துகிறாங்களா, இல்லை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, இல்லை வனிதா அவர்கள் குட்டையை குழப்பி விட்டதுனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நேற்று கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்ததுன்னா, பிரதர் விஜய் டிவிலனா அதிக ஓட்டுகள் போட்டால் தானே வீட்டுக்குள்ளே இருக்கணும், நீங்கள் என்ன அதிக ஓட்டுகள் போட்டால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்கன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டு போட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் நெட் டிவியை பொறுத்த வரைக்கும் அதிக ஓட்டுகள் போட்டால் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போவாங்க, ஏன்னா இது நெட் டிவியோட போல். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி அதில் அந்த 5 பேரில் உங்களுக்கு யாரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறோம், அவங்கள அதிக ஓட்டு போடுங்க, வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது தெரியும் டாடா பாபாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட் பாக்ஸ் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.